பொதுவாகவே பாஜக வந்து எப்படி வந்து அந்த ஃபேக் நியூஸ் மிஷினரி வச்சுருக்கு, எப்படி வந்து பொய் செய்திகளை அரசியல் தலைவர்களை பற்றியும் எதிர்கட்சியினர் பற்றியும் பொய் செய்தியை பரப்புது, பெண்களுக்கு எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ஹராஸ்மெண்ட்டு கொடுக்கப்படுது, எல்லாத்த பற்றியும் அவன் எழுதுகிறான். அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது, இதில் பிஜேபி ஆட்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிற ஆட்கள் யாருன்னு பேர் கொண்டு எழுதுகிறான். வெளிநாட்டுக்காரன் அவன் வந்து, அமெரிக்காக்காரன், யூகேக்காரன், அவன் வந்து நம்மளோட வணிகத்தை வந்து சரிக்க பார்க்குறான் அப்படின்னு தான் பேசுவாங்க. நியூயார்க் டைம்ஸ் வெளிநாட்டுக்காரங்க இல்லை, நியூயார்க் டைம்ஸ் ஆள் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இன்ன வரைக்கும் போலீஸ்கிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது. யூஏபியை தான் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டெஃபமேஷன் வழக்கு அதானி போட்டிருக்காரு, அப்புறம் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பரப்புறாரு, இது மாதிரி பல வழக்குகள் போட்டிருக்காரு. இந்த வழக்கெல்லாம் செல்லுபடியாவில் அப்படின்னா இதை விட ஸ்ட்ராங்காக ஒரு வழக்கு வேணும் அப்படின்னா அதானிக்கு பினாமியாக இருக்கிற இந்த அரசு வந்து அதானியோட ஸ்டாக் விழுந்தும்போது எல்ஐசியை வச்சு தான் நம்ம வந்து வேக வேகமாக போய் அவனுக்கு வந்து தடுத்து நிறுத்துறோம். ஐயோ விழுந்துடாதானே. அங்கே சாதாரணமாக ஆர்ட்ஸ் காலேஜ் டிகிரி தரது 7 வருஷம். ஏன் அப்படின்னா நீங்கள் 3 வருஷத்தில் வெளியே விட்டால் வேலைக்கு கேட்பான், வேலை கிடையாது. அங்கே எந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக செயல்படுறாங்க அப்படின்னா, கைம்பெண்களுக்கான உதவித்தொகை இருக்குது, திட்டம் இருக்குது, அதுலேயும் பிபிஎல் அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற கைம்பெண்களுக்குன்னு உதவித்தொகையெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து அந்த சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது, இவங்க அதுக்கு செலவிட படம் பண்ண வேண்டிய பணம்லாம் எடுத்து ஸ்வச் பாரத்தில் வந்து மோடி ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு ஒட்டியிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. பெண்களோட ஊட்டச்சத்து நியூசன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்துட்டு ஒரு கருத்து சொல்லியிருந்தார், நம்மளால் வந்துட்டு 500 வருஷம் கழித்து ராமஜென்ம பூமியை திருப்பி எடுக்கும்போது ஏன் நம்மளால் சிந்து நதியவும் திருப்பி எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அரசியல் தேர்தலுக்காக பேசப்பட்ட ஒரு பேச்சாக நான் அதை பார்க்குறேன். நீங்கள் வட இந்தியாவில் செயல்பட்டுருக்கீங்கன்றப்போ அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த மாதிரி பேச்சுகள் எந்தளவுக்கு எடுபடும்? நீங்கள் எப்படி பார்க்க? கண்டிப்பாக இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இது இப்போது ராமர் கோயில் இல்லை வந்து வேறு ஏதாவது கோயில் சம்மந்தமாக இல்லை பேரை மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு விதத்தில் இந்த நார்மேட்டிவ் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களுக்கு நேரடி பாதிப்பு வாழ்க்கையில் கிடையாது, அது வந்து நம்பிக்கை ரீதியாக தான். இப்போ ஒரு நதி அப்படின்னும்போது அதில் கலாச்சாரம் இருக்குது, அதோட பிணைப்பு இருக்குது, அது இல்லாமல் அது ஒரு நதி, அந்த நதியில் வளம் இருக்குது நதிங்கிறது. அதனால் இதுக்கு எடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பொதுவாகவே நார்த் இந்தியன் அரசியலில் இங்கேயே கூட இப்போ வந்து யாராவது காவேரி அதாவது வந்து காவேரி வழக்கமாக வர காவேரியை வாங்கித்தரேன் இல்லை அதுக்கான தீர்வு என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஓட்டு வரும்போது பாகிஸ்தான் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ற நதியை நான் மீட்டு கொண்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா அதில் தேசபக்தியும் அடங்கியிருக்குது, நீர்வளமும் அடங்கியிருக்குது, நம்பிக்கை அடங்கியிருக்கு, எல்லாம் அடங்கியிருக்கு. ஆனால் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது ரெண்டு பக்கம் தராசு மாதிரி வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் நீங்கள் இந்த விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் வந்து வன்முறை எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் இதை வைக்கிறீங்க. இப்போ இந்த தராசு வந்து அதை கீழே கொண்டு போவோமா அதை மேலே கொண்டு போவோமா அப்படிங்கிறது தான் இங்கே இது, அதை கட் பண்ணி தாண்டி கொண்டு போவோமா அப்படின்றதான். இப்போ என்ன பார்க்குறோன்னா அது கூட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 2014 அதுக்கு இருந்த வீரியம் இப்போ 2023 கிடையாது. இது வந்து சிந்து கம்யூனிட்டிக்கிட்ட வேறு பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். அதனால் வந்து அந்த இப்போ நம்ம பாஜக பார்க்குறோம் தொடர்ந்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வருது. இப்போ வந்து எந்த சாதிக்கு இல்லை எந்த இனக்குழுக்கு எந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி எந்த அடையாளம் வந்து பண்பாட்டு அடையாளம் வந்து பிரதானமாக இருக்கோ அதை போய் நாங்கள் வாங்கி சரிக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் இது வந்து பொறுப்பற்ற தன்மையாக தான் இருக்குது. இது வந்து ஒன்று இந்தியா பாகிஸ்தான் உறவில் வந்து இது சேதப்படுத்தலாம். ஆனால் அது அவங்க அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. அவங்களோட வெளியுறவுத்துறை கொள்கைகளும் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் பேசுகிறதாகட்டும் எது பேசுகிறதாகட்டும் நாங்கள் வந்து ஒரு இந்த சிக்மா மேல் அப்படின்னு வந்து இந்த இன்டர்நெட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது தோற்றமாக காட்டிக்கிறது தான் இருக்கோம் இல்லையா, எங்கேயுமே மக்கள் நலனுக்கோ இல்லை ஒரு சமூகமான தீர்வுக்கோ நோக்கி இல்லை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதோட வெளிப்பாடு தான் இது. ஆக்சுவலாக மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்புவாங்களா? இப்போ நம்ம ஊரில் கச்சத்தீவம் விற்கிறோன்றது ரொம்ப காலமாக சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பகுதி மக்களுக்கு இவங்கெல்லாம் மீட்க மாட்டாங்க சும்மா சொல்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னுமே அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்புகிற மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி சிந்து நதியை மீட்போனால் அவர் சொல்கிறத அங்கே இருக்கிற மக்கள் நம்புவாங்களா? அங்கே வந்து நம்புறதுக்குன்னு ஒரு கணிசமான மக்கள் இருப்பாங்க. அங்கேயும் வந்து எல்லா மக்களும்லாம் நம்ப மாட்டாங்க. இன்னொன்று
அவங்களுக்கே இப்போ வந்து இப்போ நான் வட இந்தியாவில் இந்த வருஷம் போன வருஷம்லாம் போகும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்களே சரி அதெல்லாம் விடு இங்கே வந்து எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ மக்களுக்கு நீங்கள் வந்து எப்பயுமே மக்கள்கிட்ட வந்து ஏமாத்திலாம் நினைக்க முடியாது. அப்போது மக்களை வந்து ஏன் ஏமாற்ற முடிஞ்சதுன்னா, அந்தளவுக்கு நெருக்கடி கிடையாது வாழ்க்கையில், அவங்க வந்து செட்டில்டாக இருக்கும், ஓரளவுக்கு செட்டில், அதாவது வந்து அப்படியே கடன் இல்லாமல் இல்லை வந்து எல்லாருக்கும் வந்து ஆடிக்காரு வச்சுட்டு போனாங்கன்ற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு குறைந்தபட்ச வேலை அவங்களுக்கு, மூணு வேலைனால ரெண்டு வேலை சாப்பிட்றதுக்கு இது இருந்தது, வசதிகள் இருந்தது. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டிடுச்சு. அதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்களை வந்து பசியை தாண்டி உங்களை வந்து ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த நிலைமையில தான் இப்போ இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதனால் வந்து மக்கள் வந்து இது நம்பும் தன்மை, அவங்க இன்னுமே வந்து மூடநம்பிக்கை கொண்டவங்களாகவும் தீவிர கடவுள் பக்தி கொண்டவங்களாகவும் சாதி உணர்வு, மத ஒரு உணர்வு, பெண்ணடிமைத்தனம் இதெல்லாம் ஊறி போய் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இவங்களோட உண்மைத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது அப்படின்றது தான். இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூபியில் தோற்கலாம் செஞ்சாங்க, முனிசிபலில் சில இடங்களில் தோற்க செஞ்சாங்க, அதை வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மீடியா வந்து அதை பற்றி பேசாமல் இவங்க ஜெயிச்ச இடத்தை மட்டும் போட்டு காட்டினாங்க. ஆனால் இது என்ன பிரதிபலிக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன தான் மத பிரச்சாரம் பண்ணாலும், என்ன தான் சாதியை தூண்டினாலும், கடைசியில் வந்து மக்களோட வாழ்வு நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு மேலே ஒரு சக்தி வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறத அதை தான் இப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேச்சுகள் வந்து எடுபடாமல் போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இது எந்த அளவுக்கு எடுபடுதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஒரு அனுமானமாக சொல்கிறோம், அதோட வீரியம் குறையுதுன்னு. ஆனால் 2024 தேர்தலெலாம் அது தெரியும். மீடியாவை பற்றி பேசும்போது நியூஸ்லீக் நிறுவனத்து மேலே வந்துட்டு இப்போ அங்கேருந்து ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க. 40 மேற்பட்ட ஜேர்னலிஸ்டோட வீடுகளில் சோதனை நடத்துகிறாங்க. அவங்க மேலே யூஏபிஐ ஆக்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. அலிகேஷன்ஸ் வந்துட்டு அவங்க மேலே என்ன மாதிரி வைக்கப்படுது, அது வந்துட்டு யூஏபிஐ ஆக்டுக்கு பொருந்துதா? முதல்ல இப்போது ஏதாவது ஒரு யூஏபிஐ சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு செயலை நீங்கள் தடுக்கிறீங்க, அதாவது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தடுக்கிறீங்க, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அது. அப்படி இருக்கும்போது அந்த ஆபத்து எங்கேருந்து வருது அப்படின்றது, இப்போ நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து வருதா, இல்லை வந்து இவங்கள்லாம் சேர்ந்து ஏதோ பெருசாக வந்து நாட்டை வந்து தாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபாயம் ஏற்படுது. நீங்கள் எல்லா சொல்யூஷனுமே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை நோக்கி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லஷ்கரி தைபாவை வந்து பேன் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களோட வேறு நடவடிக்கைகள்லாம் பார்த்துருக்குறோம் வேறு நிலங்களில், இங்கே நம்மளுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றனால பேன் பண்ணுறாங்க. நான் எல்லா தீவிரவாத அமைப்பும் சொல்கிறேன். அப்போது எல்லா சொல்யூஷனும் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை நோக்கி தான் இருக்குது. அப்போ அந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆகுது. இவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா, நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையே ஒரு கட்டுரையிலேருந்து வருது. அவன் எழுதுறான், இப்போது தாட் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட பழைய தலைவர் வந்து யூஎஸில் இருக்காரு, அவர் சைனாட்டேருந்து காசை வாங்கி அவர் இவங்களுக்கெல்லாம் பட்டுவாடா பண்ணி சைனாவுக்கு ஆதரவாக இவங்க பேசுகிறதா அவன் தான் கிளப்பி விட்டான். ஜூன் மாதத்துல ஜூலை மாதத்துல கிளப்பி விட்டான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பல பேரை வந்து அந்த எஃப்ஐஆரில் சேர்த்து இவங்க ஒரு கேஸ் பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபோன்லாம் வாட்ச் பண்ணிட்டு, அப்புறம் இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் விசாரணைக்கு போன மாதம் வந்து, அதாவது செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்தேன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், வாஷிங்டன் போஸ்ட் இதே காலத்தில் ஒரு 3 weeks முன்னாடி ரொம்ப விரிவான ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. என்னதுக்கு அப்படின்னா, இங்கே கர்நாடகா தேர்தல் போதும், பொதுவாகவே பாஜக வந்து எப்படி வந்து அந்த ஃபேக் நியூஸ் மிஷினரியை வச்சுருக்குது, எப்படி வந்து பொய் செய்திகளை அரசியல் தலைவர்களை பற்றியும் எதிர்கட்சியினரை பற்றியும் பொய் செய்தியை பரப்புது, பெண்களுக்கு எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ஹராஸ்மெண்ட்டு கொடுக்கப்படுது, எல்லாத்த பற்றியும் அவன் எழுதுகிறான். அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது, இதில் பிஜேபி ஆட்கள் இன்வால்வ் ஆகிருக்கிற ஆட்கள் யாருன்னு பேர் கொண்டு எழுதுகிறான். ஆனாலும் இவங்க எப்படி சொல்லிடுறாங்க அப்படின்னா, அவன் வெளிநாட்டுக்காரன், அவன் சதி பண்ணிட்டான், ஹிந்தன்பர்க்காக தான் சொன்னாங்க, பிபிசிக்காக தான் சொன்னாங்க, வரிசையாக இங்கே வந்து குற்றம் சாட்டப்படும் போது எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரன், அவன் வந்து அமெரிக்காக்காரன், யூகேக்காரன், அவன் வந்து நம்மளோட வணிகத்தை வந்து சரிக்க பார்க்குறான் அப்படின்னு தான் பேசுவாங்க. நியூயார்க் டைம்ஸ் வெளிநாட்டுக்காரன் இல்லையா, இல்லை நியூயார்க் டைம்ஸ் ஆள் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இன்ன வரைக்கும் போலீஸ்கிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த யூஏபிஐ சட்டம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, அவர் அதானியை பற்றி எழுதிக்கிட்டே வர்றார் நியூஸ்லுக்கு 2015 இப்போ தான் ஹிண்டன்பர்க்லாம் வருது. அவன் வந்து ஹிண்டன்பர்க் எது ஏன் வந்து அவன் ரிலீஸ் பண்ணுறான்னா, இங்கே இருந்துக்கிட்டே சில ரிசோர்ஸஸ் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்கு ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மி. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள் அந்த துறையில் இருக்கிறனால ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் போக முடியாது, ஃபாரின் இருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது, இல்லை போய் பார்க்க முடியாது, மொரிஷியஸ் அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. அதான் அந்த வேலையை அவன் செஞ்சு ரிலீஸ் பண்ணுறான். ஆனால் இவர் 2015 கடுமையாக அதானியை விமர்சித்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர்றாரு. அதானி வந்து பல கேஸ் இவர் மேலே டெல்லி ஹைகோர்ட்டில் போட்டிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரையலர் இப்போ யூஏபிஐ தான் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டெஃபமேஷன் வழக்கு அதானி போட்டிருக்காரு, அப்புறம் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பரப்புறாரு, இந்த மாதிரி பல வழக்குகள் போட்டிருக்காரு. இந்த வழக்கெல்லாம் செல்லுபடியாவில் அப்படின்னா, இதை விட ஸ்ட்ராங்காக ஒரு வழக்கு வேணும் அப்படின்னா, அதானிக்கு பினாமியாக இருக்கிற இந்த அரசு வந்து யூஏபிஐ சட்டத்தை போடுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஆக்சுவலாக ஹிண்டன்பர்க் மாதிரியான நிறுவனங்கள் அதானே எக்ஸ்போஸ் பண்ணலாம்னா இன்னைக்கு எல்ஐசி மாதிரியான நிறுவனங்கள் ஆபத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஹிண்டன்பர்க் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமே அதானியோட ஸ்டாக் விழுந்தும்போது எல்ஐசியை வச்சு தான் நம்ம வந்து வேக வேகமாக போய் அவனுக்கு வந்து தடுத்து நிறுத்துறோம், ஐயோ விழுந்துடாதானு. அந்த மாதிரி தான் இப்பயே பார்க்குறோம். அப்போ ஹிண்டன்பர்க்லாம் வந்து வரல அப்படின்னா நம்ம இங்கே சாங்ஷன் பண்ணப்படுற எல்லா ப்ராஜெக்டும் அதானிக்கு தான் போய் சேருது. அது அதானி அதை வச்சு என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாமல் வந்து கண்மூடி விட்ட மாதிரி தான் இருக்கும் நம்ம. ஆக்சுவலாக அதானி வந்துட்டு பிஜேபிக்கு பணப்பட்டுவாடா பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இப்போ சமீபத்தில் 2000 ரூபா நோட்டுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு செயலுக்கு செஞ்சாங்க. இந்த 2000 ரூபா நோட்டுகள் விஷயத்தில் நான் ஒரு ஜேர்னலிஸ்டோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெருமுதலாளி காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்குமே காசு கொடுப்பாரு, பட்டு அவரால் காங்கிரஸ்க்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2000 ரூபா நோட்டு செயலிழப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு பின்னடைவாக இருக்கும் தேர்தலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 2000 ரூபா நோட்டுகளுமே ஒரு 12,000 கோடிக்கு மேலே ரிட்டர்ன் வந்து சேரல. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஃபஸ்ட்டு அந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய போங்காட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட எந்த ஒரு கூறுமே நிறைவேற்றப்படல. பல இலக்குகள் சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு இலக்கு சொல்ல அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று யோசிச்சு சொன்னாங்க. ஓ, நேற்று சொன்னதை வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களா, அப்போ இன்றைக்கி ஒரு இலக்கு அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோன்னு சொன்னாங்க. கருப்பு பணம் ஒழியில அதை விட ஜாஸ்தி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபிகர் சொல்லுது. ஏன்னா இருக்கிற பணப்புழக்கத்தில் இருக்கிற பணம் எல்லாமே வந்து 99.9% உள்ளே வந்துருச்சு. அதில் வந்து நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து கருப்பு பணத்தை பிடிச்சிருந்தா பல 100,000 கோடி டேக்ஸ் போட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும். பல 100,000 முதலாளிகள் வந்து ஜப்தி இதுவாகிருப்பாங்க, பேங்க்ரப்டாக இருப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருந்தா அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அப்புறம் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து குறையும் அப்படின்னு வச்சுங்க, ஆனால் கேஷ் டிரான்சாக்ஷன் ஜாஸ்தி தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். நம்ம இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த பண மதிப்பிழப்பே அப்படி எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய பேங்க்ஸ்க்கு வந்து இதனால் லாபம் அடையணும். நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் வளர்ந்த அந்த பேடிஎம் அது இதுன்னு எத்தனை வளர்ந்து வந்துச்சுன்னு. ஸோ அதுக்கு ஆதரவாக தான் இருக்கும், மக்களுக்கு அது எதுவுமே ஆதரவு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 2000 ருபீஸ் நோட்டை பின்னாடி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2000 ருபீஸை யாருமே பார்க்க புலங்குறதே கிடையாது. 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு நோட்டு இருக்கு இல்லையா, அதுதான் எல்லோரும் புலங்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு சமூகத்தில் ஒரு யூட்டிலிட்டியும் கிடையாது. அப்போ யூட்டிலிட்டின் இருக்கிறது யாருன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெருசாக வந்து காசு இங்கே அங்கேயும் பரிமாறவங்க தான், மாத்திரவங்க தான். அவங்க வந்து இது மட்டும் கிடையாது, என்ன சொல்கிறது, ரூபா நோட்டை வந்து திரும்பி வாங்குறது மட்டும் கிடையாது. அவங்க எஃப்சிஆர்ஏ, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட், அதாவது வந்து எந்த விதத்துலேயும் எதிர்கட்சிகளுக்கு காசு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத எல்லா விதத்துலேயும் டைட்டன் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ஆப் எம்எல்ஏ வீட்டில் இன்னைக்கு கூட வந்து ரெய்ட் நடந்திருக்குது. ஆமாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து எல்லா கடிவாளங்களும் போடுறாங்க எதிர்கட்சிக்கு. ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போ பதட்டம் அடைகிறாங்க அப்படின்றதான் காட்டுது இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம். இப்போ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வந்துட்டு பாராளுமன்றம் கொடுத்தாங்க, விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்தாங்க. இந்த விஷயங்கள் வந்துட்டு இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்றது நல்ல திட்டம் தான், ஆனால் அது ஏன் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒர்க் ஆகல? ஏன்னா இது பெண்கள் இடஒதுக்கீடு கிடையாது. பெண்கள் இடஒதுக்கீடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் இடஒதுக்கீடுன்ற பேர் தான் அங்கே இருக்கோம் இல்லையா, இப்போ நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படிங்கிறது தான் அதோட சாராம்சம். இன்னொன்று, இப்போ பெண்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு திருப்பியும் நீங்கள் வந்து பிரதிபலிக்கணும்னு பாருங்கள். நீங்கள் வந்து கல்வி வேலை வாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடு கிடையாது, இது இது வந்து பாராளுமன்றத்தில் எம்எல்ஏ அப்போ சாரி எம்பிக்கும் இங்கே வந்து ஸ்டேட் அசம்பிளியில் எம்எல்ஏக்கும் தான். அது வந்து அடித்தட்டு பெண்களுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகணும் அவங்களுக்கு வந்து உடனே வந்து ரியலைஸ் ஆகாது. இப்போது இவங்கெல்லாம் ஆட்சியாளர்களாக போனால் ஒரு 15-20 வருஷம் கழித்து வேணால் அதோட மாற்றங்களை சமூகத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இதை வச்சு நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட வாக்கெல்லாம் வாங்கிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதை விட இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை விலைவாசி ஏற்றம், தக்காளி விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு தான். அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை தேவைகள் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் அதில் வந்து பெண்களின் நலன் கொடுத்து எதுவும் செய்யாமல் வாக்கு வாங்காமல் எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், பெண்கள் நலன் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக செயல்படுறாங்க அப்படின்னா கைம்பெண்களுக்கான உதவித்தொகை இருக்குது, திட்டம் இருக்குது, அதுலேயும் பிபிஎல் அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற கைம்பெண்களுக்குன்னு உதவித்தொகையெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து அந்த சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது இவங்க அதுக்கு செலவிட படம் பண்ண வேண்டிய பணம்லாம் எடுத்து ஸ்வச் பாரத்தில் வந்து மோடி ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு ஒட்டியிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. பெண்களோட ஊட்டச்சத்து அதுக்கான சரியான செலவு கிடையாது. ஏன்னா கிராமங்களில் மக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கே தெரியுது எத்தனை பெண்கள் வந்து குழந்தை பெறும்போது இறந்து போகிறாங்க,
இல்லை நாங்கள்லாம் இப்போ வந்து நாங்கள் குழந்தை பெற்றுக்கும் போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கும்போது பெரிய சிக்கல் இல்லாமல் இருந்தது, இல்லை நாங்கள் ஊட்டச்சத்தோடு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி பாருங்கள் விலைவாசி ஏற்றம், யாருக்குமே சாப்பிட்றதுக்கே எதுவுமே இல்லை, அந்த புள்ள வந்து குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு நேராக தெரியுது. இப்போ பெண்களோட ஊட்டச்சத்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற பெண்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதில்ல ஃபஸ்ட் இப்போ, ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிதியை குறைச்சிருக்கீங்க, இந்த வருஷம் மட்டும் 34% நிதி குறைச்சிருக்கிறீங்க. அப்போனா அவங்க வந்து அடித்தட்டு பெண்கள் முதல்ல போகிற வேலை வந்து 100 நாள் வேலை திட்டம் தான், ஏன்னா அதில் வந்து பெண்களுக்குன்னு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட விதி இருக்குது. இப்போ அங்கே வேலை கிடைக்கிறதில்ல, அங்கே வேலை கிடைச்சாலும் அந்த பெண்களுக்கு நீங்கள் எப்படி துரோகம் இழுக்கிறீங்கன்னா 6 மாதம் கழித்து பே பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் வேலைக்கு போகிறாங்கன்னா நீங்கள் வந்து டிசம்பர் ஜனவரியில் அவங்களுக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ பெண்களுக்கு தெரியும் நீ என்ன வேணாலும் பாவலா காட்டுமா, நீ வந்து ரிசர்வேஷன் பில் அப்படிலாம் சொல்லு, நீ எனக்கு நேராக வேலை தரதில்லை, வேலைக்கு போனால் சம்பளம் தரதில்லை, அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்னால் வந்து போதிய சாப்பாடு சாப்பிட முடியதில்லை, அதுக்கு நீ வந்து வேறு ஏதாவது திட்டம் வச்சுருக்கனா அதுவும் தரதில்லை, நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கார் செத்து போயிட்டாருனா உதவித்தொகை தருவோம்னா அதையும் எடுத்து நீ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு எல்லா வாழ்வு நிலைகளும் வந்து மோடி அரசாங்கமாக அவங்களை வஞ்சிக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து இது பெருசாக செல்லுபடி ஆகலை. இன்னொன்று, பிஜேபி விமன் எம்பிக்களே இதை வந்து பெருசாக போய் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஏன்னா மக்களே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி கேள்விகளை மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அதை வச்சுட்டு என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க? இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலே உங்களில் வந்து ஒருத்தரை வந்து எம்பி ஆக்கிறோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 15 வருஷம் கழிச்சு தான் ஆக்க போகிறோன்ற விதியே, அதாவது அந்த பில் எப்படிதான், ஸோ 15 வருஷம் அதை ஆக்குறதுக்கான நேரம், அதுக்கப்புறம் அது சமூகத்தில் ரெஃபெக்ட் ஆகிறதுக்கு 15 வருஷம். ஆமாம், ஸோ செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி இந்த விஸ்வகர்மா யோஜனை வந்துட்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் போகவே போகாது, இந்த தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும். பட் வட இந்தியாவில் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அங்கே இன்னும் சாதியப்பட்டோடு இருக்கிற மக்கள், இல்லை நம்ம குலத்தொழிலை தொடர்ந்து செய்கிறத பெருமையாக கருதுகிற மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, தமிழ்நாட்டில் ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்லிட முடியாது மேஜராக. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து எல்லா சாதிகள் மத்தியிலும் வேலை பார்க்குது, சாதி சங்கங்கள் மூலியமாக தான் வேலை பார்க்குது, அதை வெளிப்படையாக வேறு பண்ணுறாங்க அவங்க. அது வந்து சாதி சங்க மேடைகளில் தான் வந்து அண்ணாமலை போய் பேசுகிறாரு, சாதியை குறிப்பிட்டே பேசுகிறாரு, நீங்கள் வந்து உங்கள் தலைவர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா, உங்களுக்கு அவங்க மாலை போட்டாங்களான்ற மாதிரி தான் பேசுகிறாரு. இப்போ கூட பூணல் அணிவிக்கிற ஃபெஸ்டிவலாக நடத்துகிறாங்க, இப்படி தான் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த சாதி சங்கங்கள் மூலியமாக உங்கள் சாதியில் இருக்கிற ஒரு 100 பேருக்கு நாங்கள் லோன் வாங்கி தரோம் விஸ்வகர்மா ஸ்கீம்லன்னு இங்கேயும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான், இங்கே வந்து நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது வேளாண் துறைகள்லேருந்து வெளியே வந்துட்டாங்க மக்கள், அதாவது வந்து இங்கே அர்பனைசேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது தொழில்மயமாக்குறதுனால நிறைய பேர் குலத்தொழில் விட்டு வெளியில் வந்துட்டாங்க, அதாவது வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். இங்கே மக்கள் மண்ணில் மாறிக்கான்னு கேட்டால் பெருசாக இல்லை, அவங்க இன்னும் அந்த மண்ணில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கை முறை மாறிப்போச்சு. இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் சிட்டிக்கு வந்துட்டு விவசாயத்தில் கூலியாக இருந்தவங்க கூட சிட்டிக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வந்து இன்னும் தினக்கூலிகளாக தான் இருக்கிறாங்க, ஆனால் விவசாயத்தோட ஒன்றி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நார்த் இந்தியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னுமே எல்லோரும் ட்ரெடிஷ்னல் வேலை தான் முக்கால்வாசி பேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக இது எடுபடும், அதாவது விஸ்வகர்மா அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற ஓபிசி சாதிகளில், ஏன்னா அங்கே பசங்க வந்து நீங்கள் காலேஜ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது உங்களுக்கு காலேஜ் போனால் என்ன ஆகும், ஒன்று 3 வருஷத்தில் டிகிரி வாங்குவீங்க, 4 வருஷத்தில் டிகிரி வாங்குவீங்க இன்ஜினியரிங்னா, ஒன்று அப்பயே முடிச்சுட்டு வேலை வாங்குவீங்க, இல்லை 1 வருஷம் 2 வருஷம் கழித்து வேலை வாங்குவீங்க. ரவிஷ்குமார் வந்து ஒரு ஷோ பண்ணார், உங்களுக்கு தெரியும் ரவிஷ்குமார்ன்றவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், பிஆர் சேர்ந்த ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், இப்போ வந்து என்டிடிவி நிறுவனத்தை விட்டு அதானி வாங்கினதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நான் அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி அவரே தனியாக யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் ஒரு காலேஜ் பற்றி ஒரு ஷோ பண்ணார், அது வந்து ஒரு சீரியஸாக ஒரு 20 எபிசோட் 30 எபிசோட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அங்கே சாதாரணமாக ஆர்ட்ஸ் காலேஜ் டிகிரி தரது 7 வருஷம், ஏன் அப்படின்னா நீங்கள் 3 வருஷத்தில் வெளியே விட்டால் வேலைக்கு கேட்பான், வேலை கிடையாது அங்கே. அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இப்போ நம்ம பசங்களுக்கு சாய்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னா, ஒரு 3 வருஷம் கழித்து நான் டிகிரியோடு வெளில வந்துடுவேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு சூழலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு என்ன, ஒரு 7 வருஷம் இல்லை வந்து 6 வருஷம் முடித்ததுக்கப்புறமும் எனக்கு வேலை இருக்காது அப்படின்னும் போது, நான் இப்போ 1.5 லட்சம் ரூபா வந்து அவன் லோன் தரான், செருப்பு கடை வைக்கலாம், பானை கடை வைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ விஸ்வகர்மா திட்டம் அங்கே வந்து ஓரளவுக்கு செயல்படும், ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை விட வந்து பெரிய பெரிய இதெல்லாம் சிக்கல்லாம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க முத்ராவே அப்படி தான் லான்ச் பண்ணாங்க, முத்ராவே லோன் தரத்துக்கு தான் லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஆய்வு பண்ணது என்ன சொல்லுச்சுன்னா, மொத்த லோனோட இதுவே வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 45,000 தான், ஒரு 45,000 என்ன தொழிலுங்க பண்ண முடியும், அப்போ முத்ராவில் தரப்பட்ட லோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்களாம் வந்து அவங்கள சுற்றி சுற்றியே லோன் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றத நிறையா பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இந்த விஸ்வகர்மா வந்து இந்த குறுகிய காலத்துலலாம் வந்து
எந்த லாபமும் அவங்களுக்கு பெருசாக ஈட்டி தராது அப்படின்றத எலெக்ஷனுக்குள்ளே லாபம் தராதுங்கிறத நம்ம அனுமானம். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வந்து நடந்துட்டுருக்கு. மோடியோட ட்வீட் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்துச்சு. அஃபிஷியலாக நம்மளோட வெளியுறவுத்துறை வந்துட்டு எதுவும் சொல்லலை. ஆனால் காங்கிரஸ் வந்துட்டு பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இது பண்ணுறாங்க. இதில் எது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸோட பாலஸ்தீன் சப்போர்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்று கிடையாது. அவங்க வந்து இந்த பால்ஃபர் அக்ரிமெண்ட் சாரி பால்ஃபர் டிக்ளரேஷன் வந்து 1917 நினைக்கிறேன், 17 or 20 அப்போ வந்து முதலாம் உலக போரில் போட்ட முதலேருந்தே காந்தியின் நிலைப்பாடு ஒன்று தான். காந்தி வந்து இரண்டு நாடுகள் இருக்கக்கூடாது, இரண்டு தேசங்கள் அந்த பாலிசியை அவர் ஒத்துக்கல, அந்த கொள்கையை. ஏன்னா மதத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு தேசத்தை நிறுவக்கூடாதுன்னு தான் காந்தி அப்போத்துலேருந்தே சொல்கிறாரு. அதனால தான் இங்கேயே வந்து பாகிஸ்தான் இந்தியா விவாதமும் அதை ஒட்டி தான் போச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நேரு வந்தபோது கூட நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அணிசேரா இயக்கம் வச்சுருந்தாங்க. ஈஜிப்டு இந்தியா எல்லாம் சேர்ந்து கட்டமைச்சது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஸ்ரேலில் வந்து ஒரு நாடாக அங்கீகரிக்கவே கிடையாதவங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் மாற்றிக்கிட்டோன்னே, ஈரான் போன்ற நாடுகள் வந்து நிலைப்பாடை மாற்றிக்கிட்டோன்னே சரி ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம்னாங்க. அப்போ கூட யூஎனில் அவங்க வரத்துக்கு ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து பாலஸ்தீன் பக்கம் தான் நின்றுக்கோம். ஏன், இந்திரா காந்தி வந்து யாசர் அராஃபத்தோட வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்தாங்க. அங்கே மிடில் ஈஸ்ட் போனும்போது யாசர் அராஃபத்தோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. இங்கே ராஜீவ்காந்தி தொட்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கோம். எப்பயுமே வந்து பாலஸ்தீன் விடுதலைக்கு பேசியிருக்கிறோம். எப்போ மாறிச்சுன்னா நரசிம்மராவ் பீரியடில் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு அப்போ கூட பாருங்கள், அப்போ கூட இஸ்ரேல் கூட தான் ஃபஸ்ட்டு அப்போ தான் உறவு வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள இங்கே எம்பசி வைக்க விடலை, இல்லை வந்து வெளியுறவுத்துறையில் வந்து அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத தான் இருந்தது. அப்போ கூட அவங்கள்ட்ட உறவை ஏற்படுத்திக்கும் போது யாசராஃபத்திட்ட போய் அவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் சார், இப்போ தான் ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்லோ அப்படின்ற நகரத்தில் வந்து நார்வே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஒரு ஒப்பந்தம் அதாவது வந்து ஒரு ஒப்பந்தம் கிடையாது, அது ஒரு சீரீஸ் ஆஃப் ஒப்பந்தம் அது. அப்போது வந்து இந்தியா வந்து யாசர் அராஃபத்திட்ட என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து இஸ்ரேலை நிராகரிச்சுட்டு உங்களுக்கான விடுதலைக்கு பேச முடியல. ஏன்னா இஸ்ரேல் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருச்சு. அப்போ உங்களோட விடுதலைக்கு நாங்கள் அழுத்தம் தரணும் அப்படின்னா நாங்கள் இஸ்ரேல் கூட ஒரு நல்ல உறவில் இருந்தால் தான் முடியும். அதன் வாயிலாக அவங்கள அழுத்தம் தருவோம் தான் ஃபஸ்ட்டு நரசிம்மராவ் அரசாங்கத்தில் தான் மாற்றுறாங்க. அது அப்பயுமே பார்த்திங்கன்னா ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் போட்டால் எதுவுமே இஸ்ரேல் இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை. காசாலேருந்து ஃபுல்லாக வெளியேறணும், அந்த வெஸ்ட் பேங்க்குன்னு சொல்கிற மேற்கு கரையிலேருந்து வெளியேறணும். அதே போல் இப்போ இவங்க பிடிச்சி வச்சுருக்கிற பாலஸ்தீன்ஸ் எல்லாம் வெளியேறணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது ஆஸ்லோ அக்கார்டில். எதையுமே வந்து இஸ்ரேல் நிறைவேற்றலை அப்படின்னும்போது பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறது தான் நியாயம். இது உடனே பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறன்னொடனே நீங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா, அப்படி தான் வந்து இப்போது நேரட்டிவ் கட்டமைக்கப்படுது. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது சங்கிகளுக்கு. என்ன அப்படின்னா 2017 மோடி வந்து அவரை போய் நேத்தன்யாவை பார்க்குறாரு. ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் இஸ்ரேல் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போது நம்மளோட பாலிசி என்னென்னா, சரி இஸ்ரேல்கிட்ட போனாலும் நம்ம பாலஸ்தீனையும் அங்கீகரிக்கிறோம் அப்படின்றதான் இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கையாக இருந்தது. வேணும்ட்டே இவர் பாலஸ்தீன் மக்கள் யாரையும் இல்லா தலைவர்கள் யாரையும் பார்க்காம அவர் நேத்தன்யாவை மட்டும் பார்த்துட்டு இந்தியா திரும்பி வந்தார். ஸோ அப்போதுலேருந்தே ஒரு கிளியர் மெசேஜ் என்னென்னா, இப்போ நிலைப்பாடு கிடையாது. இப்போ என்ன மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னா, ஐயோ சாமானியர்கள்லாம் கொண்டுட்டாங்க, இப்போ போய் பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறதா, இஸ்ரேல் பக்கம் நிற்கிறதா நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நாடகத்தை ஆடுறாங்க இல்லையா இங்கே பிஜேபி. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து 2017 அப்போ 2017 வந்து பாலஸ்தீன் மக்கள் யாரும் இங்கே தாக்கிட்டுலாம் இல்லை, இவங்க தான் காசாவில் குண்டு போட்டுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் தான் காசாவில் குண்டு போட்டுருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ஸை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. குழந்தைகள் அந்த வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 78 குழந்தைகள் வந்து இஸ்ரேல் படையினரால் கொல்லப்பட்டாங்க, பாலஸ்தீன குழந்தைகள். அப்பயும் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு தொடர் போராட்டமாக தான் பார்க்கணும். இப்போ நேர்கள் இன்னும் பயன்படணும்னு சொன்னால், கரண்ட் அப்பர் வந்து பக்ருத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணியிருந்தார், பாலஸ்தீனோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து ஒரு ஆள். அவர் வந்து ரொம்ப தெளிவாகவே இது எல்லாத்தையுமே விளக்குறாரு. அவரே வந்து சுடப்பட்டவர், அவர் வந்து அங்கே ஒரு எம்எல்ஏமா இருக்கிறாரு பாலஸ்தீனுக்கு. அவர் சொல்கிறாரு, நான் ஒருத்தனை ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன், ஒருத்தனை குண்டடி படிச்சுன்னு ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன், தெரிஞ்சே வந்து இஸ்ரேல் ஸ்னைப்பர் வந்து என்னை வந்து 3 சுட்டான், அவன் மேலாம் யாரும் நடவடிக்கை எடுக்கல. அவர் ஒரு உதாரணமாக சொல்கிறார், இன்ன வரைக்கும் இஸ்ரேல் பண்ண எந்த கொடுமைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இப்போ திருப்பி தாக்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறேன்னு எல்லாரும் போய் நிற்கிறது வந்து இது வந்து அறத்துக்கு கேடானது அப்படின்றது தான். காங்கிரஸ் வந்து அது சரியான பக்கத்தில் தான் நிற்குது, பாலஸ்தீனுக்கு ஆதரவு அப்படிங்கிற பக்கத்தில் தான் நிற்குது. இதை நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு இன்சிடெண்ட்டோட ரியாக்ஷனாக வச்சுக்கிட்டு இல்லை இல்லை இது தப்பு அது தப்புன்னு பேசுறது இல்லாமல் இது வரலாறு ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கணும்.
மோடியோட இஸ்ரேல் நெருக்கம் வந்துட்டு ரொம்ப நாளாவே இருக்கு, அது வலதுசாரிகளுக்கு உள்ளான ஒரு ஒப்பந்தமாக பார்க்கலாமா? கண்டிப்பாக அது வந்து முதல்ல இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற அடித்தளத்தில் தான் வந்து அது நிறுவப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே எப்படி வந்து ஒரு தொன்மத்தை காட்டி ஒரு இல்லாத ஒரு மாயை உருவாக்க நினைக்கிறாங்களோ அப்படி தான் இஸ்ரேல் உருவாக்கப்படுது. ஒரு புராண காலத்தில் ஒரு பண்டைய பைபிள் சமூகத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க ஒரு ஸ்டேட்டை உருவாக்க நினைக்கிறாங்க. அது ஸ்டேட்டை உருவாக்குறது மட்டும் இல்லாமல், கிறிஸ்டோஃபர் ஜஃபர்லாம் சொல்கிறாரு, ஒரு எத்னோ டெமோக்ரஸி, அது வந்து ஒரு ஜனநாயகம் தான், அங்கே கோர்ட்டு இருக்கும், அங்கே வந்து பார்லிமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரு எத்னோ டெமோக்ரஸி அப்படின்னா, அங்கே யூதர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை மாதிரி, மற்றவங்களாம் இரண்டாந்தர குடிமக்கள் தான் ஆக்கப்படுவாங்க. அதே போல் தான் இங்கே இவர் ஆக்க நினைக்கிறாரு. இது வந்து வடதுசாரி அப்படிங்கிறத தாண்டி, இப்போ வடதுசாரிங்கிறது வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க உலகத்தில், இது பாசிஸ்டுகளுக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம். அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெகசஸ் அவங்கள்ட்ட தான் நம்ம வாங்கணும். ஏன் அப்படின்னா, இப்போது இஸ்ரேல் வந்து ஏன் வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்குன்னா, அவங்க எல்லா மிசைல்லேருந்து எல்லா ட்ரோன்லேருந்து எல்லாத்தையுமே பாலஸ்தீன மக்களை லேபராட் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ மற்ற கம்பெனிகளை வந்து ஒரு ரோபோட்டை க்ரியேட் பண்ணி இல்லை வந்து ஒரு சிமுலேஷனை க்ரியேட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு நாங்கள் உண்மையான மக்கள் மேலே டெஸ்ட் பண்ணுறோங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி காட்ட முடியுது. ஸோ அதில் டெஸ்ட் பண்ணுற டெக்னாலஜிலாம் இந்த ஃபாசிஸ்ட்டுகளுக்குள்ளே பரிமாறிக்க முடியுது. இப்பாரு, நான் வந்து இதை வச்சு சூப்பராக ஒடுக்கியிருக்கேன், இதை வச்சு நீ வச்சுக்கோ, இதை வச்சு நீ இன்னும் வந்து நல்லா ஒடுக்கு. ஏன்னா வந்து இங்கே வந்து சமூக செயல்பாட்டில் இப்போ நியூஸ்களுக்குலாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆட்களை வேவு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு இஸ்ரேல் தான் உதவுறான். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.